ஹாய்ஸாக இருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நலங்கு மாவை நம்மளோட ஸ்கின்னுக்கு எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு மேலே ஆர்வம் இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நலங்கு மாவு ஃபேஸ் பேக் வந்து பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நலங்கு மாவு பவுடர் வந்து தேவைப்படும். ஸோ இதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசி. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அரசியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரல் ப்ராடக்ட் தான், எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அரிசி ப்ராடக்ட்டே வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பால் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு வந்து காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதிலேருந்து அந்த மிக்சிங்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு வந்து பால் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம ஸ்கின் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இல்லாமல் ஸ்கின் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீம் இருக்கும், அப்புறம் வந்து டர்மரிக் இருக்குது, இது மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் எதனாலும் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் ஒல்லாம் இதை வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நலங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக வந்து ட்ரை பண்ணலாம், இன்னொன்று வந்து பாத் பவுடராக வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும், பட் ஃபேஸ் மாஸ்க்காக வந்து ட்ரை பண்ணும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸஸ் ஹேர்லாம் வளரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து டே பை டே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் மூணு தடவை இந்த மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. டே பை டே வந்து இந்த ஆக்னி எல்லாமே வந்து க்யூர் ஆகும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணால் மட்டும்தான். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணால், ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்பீங்க பசங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். தாடி இருக்கிற ஏரியாஸை தவிர கண்ணம் நெத்தி இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் சின்ன குழந்தைங்க வந்து இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து என்னோடய ஃபேஸில் ஒரு 15 minutes இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து குட்டி மசாஜ் கொடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 15 minutes கழித்து நான் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ 15 minutes கழிச்சு நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு அந்த பேக் மேலே வச்சு வச்சு எடுங்க, அது கொஞ்சம் வந்து ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப மைல்டாக வந்து பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்ணால் தான் அதோட ஃபுல்ஃபில்லான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஆகும், அது நேச்சுரலான ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ண மறந்துடாதீங்க. மினிமம் வந்து 2 minutes ஆகுது நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நம்ம சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா வந்து நான் ஒரு 2 minutes மசாஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபேஸ் நல்லாவே கிளியராக இருக்கும், லைட்டாக ஒரு க்ளோவும் இருக்கும். நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த நலங்கு மாவு வந்து எப்படி நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. இது ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம பாத் பவுடராக வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் போகிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாத் பவுடராக வந்து யூஸ் பண்ணுங்க. பாத் பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி முடிஞ்சளவு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். மூக்கில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி வளரும் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின்னை வந்து
இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும் அண்ட் ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் டோனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதுல நிறைய வந்து ஹெர்பல்ஸ் இருக்கு. இதுக்குமே வந்து நான் வீட்லயே நலங்குமாவு எப்படி வந்து செய்யறது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணும் அவங்களும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க. See you next video. Take care. Bye.